ஸோ யூனிட் டென்னில் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க் கான்செப்ட்ஸ் கீழே ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிவைசஸ் ஸோ இந்த நெட்ஒர்க் டிவைசஸ் வந்து எதுக்கோசம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய சென்டரில் வந்து ரிசீவருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது எந்த மாதிரியான ரூட்டிங் மூலிமா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க ஸோ அப்படி அந்த ரூட்டிங்கோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது ஸோ எந்த மாதிரியான லேயர்ஸில் எந்தெந்த மாதிரியான நெட்ஒர்க் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த நெட்ஒர்க்கிங் டிவைசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹப் ஓகேங்களா ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் ஸ்விட்சு அடுத்தது பிரிட்ஜு ரூட்டு கேட்வே ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஹப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு லேண்டில் இருக்கிற சிஸ்டம வந்து ஒரு நாலு சிஸ்டமோட வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கணும் லேண்டில் இருக்கிற ஒரு சிஸ்டம் உங்களுக்கு பஸ் கான்ஃபிகரேஷன் மூலிமா வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து நடுவில் வந்து ஹப் யூஸ் பண்ணி வந்து நாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு வைங்களேன் இது வந்து ஹப்னு வச்சுக்கோங்க இந்த ஹப் மூலிமா இந்த மூணு சிஸ்டத்தையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஹப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் ஒன் வந்து அனுப்புகிற இன்ஃபர்மேஷனை சிஸ்டம் டூக்கு ஹவ் வழியாக பாஸ் பண்ணுங்க அதே மாதிரி சிஸ்டம் த்ரீக்கு வழியாக பாஸ் பண்ணும் ஒன்ஸ் ஒரு சென்டர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் ஒரு சென்டர் வந்து ஒரு நெட்ஒர்க்கில் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் கனெக்ட் இருக்கிற ரிமைனிங் எத்தனை சிஸ்டமாக இருந்தாலும் சரிங்க எத்தனை டிவைஸாக இருந்தாலும் சரி அத்தனை டிவைஸஸ்க்கும் இந்த ஹப் வந்து என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த ஹப்போட ஒர்க்கு ஹப் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அதோட கனெக்ட் கனெக்டாக இருக்கிற எல்லா சிஸ்டமோடையும் வந்து இருக்கிற அந்த நெட்ஒர்க்ல இருக்கிற ரிமைனிங் எல்லா சிஸ்டமுக்கும் இல்லை எல்லா டிவைஸ்க்கும் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லும் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிரும் இதுதான் வந்து ஹப்போட ஒர்க்கு இந்த ஹப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஹப் இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிவ் ஹப் ஸோ ஆக்டிவ் ஹப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம்னா இன்டெலிஜென்ட் ஹப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹப் மூலியமாக கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு நெட்வொர்க்கில் ஹப் மூலிமா கனெக்ட் ஆயி கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு சிஸ்டம் சிஸ்டமில் இருக்க இன்ஃபர்மேஷனை நான் இன்னொரு சிஸ்டம்கோ இல்லை அந்த சிஸ்டம் அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற ஹோல் சிஸ்டம்கோ நான் சென்ட் பண்ணணுன்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்க்கு மட்டும் என்ன பண்ண முடியாது ஹப் மூலிமா சென்ட் பண்ண முடியாது ஸோ எது மூலிமா அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் த அந்த நெட்ஒர்க்கில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெட்ஒர்க்கில் அஞ்சு சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிவைஸ் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்ணுது அப்படிங்கும்போது ரிமைனிங் இருக்கிற எல்லா சிஸ்டமும் வந்து எல்லா டிவைஸும் வந்து அந்த சேம் இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணும் ஓகேங்களா இதுதான் வந்து ஹப் ஹப்புக்குன்னு சொல்லிட்டு நோ ஃபில்ட்ரிங் கெப்பாசிட்டி ஹப்னால வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் இவங்களுக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிற ஃபில்ட்ரிங் கெப்பாசிட்டி வந்து கிடையாது ஸோ அப்போ இந்த ஹப்பை வந்து மறுபடியும் வந்து மாடிஃபை பண்ணி அவங்க டெவலப் பண்ணும்போது ரெண்டா ரெண்டு கேட்டகரிஸாக வந்து பிரித்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஹப் அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிவ் ஹப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆக்டிவ் ஹப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட் ஹேஸ் அ ஃபில்ட்ரிங் கெப்பாசிட்டி ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க்கில் இருக்கிற எந்த டிவைஸ்க்கு பர்டிகுலராக நீங்கள் அனுப்பணுமோ அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு மட்டும் சென்ட் பண்ணும் ஸோ இதே தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஹப் பேசிவ் ஹப்னா நம்ம முன்ன பார்த்ததே தாங்க உங்களுடைய நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லா டிவைஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் டிவைஸில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் ஆச்சு அப்படின்னா எல்லா டிவைஸ்க்கும் வந்து ரீச் ஆகிறது தான் வந்து பேசிவ் ஹப் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இந்த ஹப்பு வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஎஸ்ஓ ஓஎஸ்ஐ லேயர்ல எங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ ஃபிசிக்கல் லேயர்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான நெட்ஒர்க்கிங் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹப்பும் ரிப்பீட்டரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் ரிப்பீட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹப் மாதிரியே தான் உங்களுடைய சிக்னல் வந்து எங்கெல்லாம் எப்பெல்லாம் வந்து வீக் ஆகுதோ உங்களுடைய ட்ரான்ஸ்மிஷன் அப்போ உங்களுடைய சிக்னல் வந்து எப்போல்லாம் வீக் ஆகுதோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா இந்த ரிப்பீட்டரை வந்து நம்மளுடைய இதோட வந்து ஆட் பண்ணிக்குவோம் நம்மளுடைய ட்ரான்ஸ்மிஷனோட வந்து ஆட் பண்ணிக்குவோம் ட்ரான்ஸ்மிஷனோட ஒரு டிவைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம் அந்த டிவைஸ் பேர் தான் ரிப்பீட்டர் ஸோ அப்போ இந்த ரிப்பீட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு சிக்னல் வந்து வீக் ஆகுதோ அப்போ வந்து நம்மளுடைய சிக்னலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் நம்மளுடைய சிக்னல் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் வந்து இதனுடைய ஒர்க்கு ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரிப்பீட்டரோட ஒர்க்கு அப்போ இந்த ஹப்பும் ரிப்பீட்டரும் நம்மளுடைய ஐஎஸ்ஓஎஸ்ஐ லேயரில் எனக்கு ஃபிசிக்கல் லேயரில் வந்து யூஸ் ஆகும் ஏன் வந்து ஹப்பை வந்து மற்ற லேயரில் யூஸ் பண்ணுறதில்ல ஏன் வந்து நம்மளுடைய ஹப்பை வந்து நம்ம மேஜராக வந்து யூஸ் பண்ணுறதில்லை ரிப்பீட்டர் மேஜராக யூஸ் பண்ணுறது இல்லைனா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் லொக்கேஷன்ஸ்க்கு மட்டும்தான் லிமிட்டட் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுடைய ஹப் அண்ட் ரிப்பீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்மளுடைய ரேஞ்சஸ் வந்து நம்மளுடைய நெட்ஒர்க்கில் இருக்கிற ரேஞ்சஸ் வந்து வைட் ரேஞ்சாக மாறும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான டிவைசஸ்க்கு நம்ம மூவ் ஆகும் சரிங்களா ஸோ இதான் வந்து ஹப் அண்ட் ரிப்பீட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு ஸோ இந்த சுவிட்ச் மூலயமா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இது ரெலவெண்ட்டாக வந்து ஒரு ஓவர்வியூ வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நான் வந்து கொடுத்துருப்பேன் நான் மறுபடியும் வந்து அகைன் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ எலாப்ரேட்டடாக நம்மளுடைய ஓஎஸ்ஐ மாடலில் எந்தெந்த இடத்துல இந்த லேயர்ஸ் வந்து நம்ம அப்ளை எந்த லேயர்ஸில் என்ன டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மெர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சு இந்த சுவிட்ச் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் குரூப் ஆஃப் நெட்ஒர்க்கில் எனக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை யாருக்கு வந்து பர்ட்டிகுலராக நான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்டிவாக நம்ம வந்து சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அனுப்பிச்சுட்டு அதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து இந்த சுவிட்ச் அப்படிங்கிறது இந்த சுவிட்ச் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிங்க் லேயர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த சுவிட்சை வந்து நம்மளுடைய டேட்டா லிங்க் லேயர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபேமஸ் பிரிட்ஜு பிரிட்ஜும் வந்து லிங்க் லேயர்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அப்படிங்கிறது உங்களுடைய நெட்ஒர்க் வந் நெட்ஒர்க்கோட நெட்ஒர்க்கோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவைஸ் இருக்குது இன்னொரு ஒரு நெட்ஒர்க்கில் என் நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து இருக்கும்போது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு நெட்ஒர்க்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்னொரு குரூப் ஆஃப் நெட்ஒர்க் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல மல்டிபிள் பார்ட்ஸ் வந்து இருக்கும் அந்த பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் சுவிட்ச் ஆகும் ஒரு இடத்துல வந்து எந்த பார்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த சுவிட்சோட ஒர்க்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு பிரிட்ஜ் அப்படிங்கறதும் சேம் நம்மளுடைய சுவிட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் பட் என்ன வந்து இதுக்கு ரெண்டுக்கும் வந்து டிஃபரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நெட்ஒர்க்கை மட்டும் உங்களுடைய பிரிட்ஜ் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய டிரான்ஸ்மிஷனை பிரிட்ஜ் மூலிமா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேம் இன்ஃபர்மேஷன் சாரி சேம் நெட்ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரிட்ஜ் வந்து சப்போர்ட் ஆகும் ஓகேங்களா இல்லை என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படி என்னுடைய ட்ரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் வந்து நான் அனுப்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதுக்கு வந்து நம்ம சூஸ் எதுக்கு வந்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்விட்சுக்கு வந்து நம்ம மூவ் ஆகும் ஓகேங்களா சரி இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் ஃபார்ன் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து இன்னொரு ஏர்டெலுக்கு வந்து நம்ம வந்து டெலிகாலிங் வந்து மேக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜு ஸோ இன்கேஸ் என்னுடைய ஏர்டெல் அப்படிங்கிற இருந்து நான் ஓட ஃபோன் இல்லைனா வந்து பிஎஸ்எல்ன்னு சொல்லிட்டு அதர் நெட்ஒர்க்கில் வந்து நான் வந்து கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து ஸ்விட்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டர் ஸோ ரூட்டர் இல்லை ரவுட்டர்னு கூட ப்ரொனவுன் பண்ணுவாங்க ஸோ இந்த ரூட்டர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட்ஒர்க் லேயரில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ரூட்டர் ஸோ இந்த ரூட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து மூவ் ஆகும்போது ட்ரான்ஸ்மிஷன் வந்து மூவ் ஆகும்போது ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா சம் பாத்தை வந்து செலக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த சம் பாத் வந்து எது மூலிமா நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம்னா

எந்த பாத் வழியா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இதில் வந்து நம்ம ரூட்டிங் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மல்ட்டிபிள் எல்லாம் இருக்கும் அந்த பார்த்தில் எது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அதை நம்ம எடுப்போம் அடுத்து ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்து நம்மளோட டேட்டா செக்ஷரோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்க்குற கான்செப்ட் தான் வந்து ரூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த ரூட்டர் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட்ஒர்க் லேயரில் ஸோ ஃபைனலாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்வே ஸோ கேட்வே அப்படிங்கிறது ஒரு சட்டைம் நெட்ஒர்க்குலேருந்து இன்னொரு சட்டைம் நெட்ஒர்க்கு நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகிறது உங்களுடைய நெட்ஒர்க்கோட ஸ்பேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகும்போது டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரூ திஸ் கேட்வே இந்த கேட்வே வழியாக தான் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ எனக்கு என்னுடைய ரேஞ்சஸ் வந்து ஜாஸ்தியாகும்போது என்னுடைய டிஸ்டன்ஸ் என்னுடைய கம்யூனிகேஷன் டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது நாம் எங்கே வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்வே வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த கேட்வே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க்கை வந்து நீங்கள் எப்படி வந்து நம்ம ஸ்விட்ச் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க்கில் வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி கேட்வேவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்ஒர்க் வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் டிவைசஸ் இந்த நெட்ஒர்க்கிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹப் ரிப்பீட்டர் சுவிட்ச் இதுக்கடுத்து பிரிட்ஜு ரவுட்டர் கேட்வே ஸோ இதுலேருந்து வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வரதுக்குன்னா சான்சஸ் பாசிபிலிட்டி ரொம்பவுமே அதிகமாக இருக்கு எதிலிருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேபி ரூட்டர்லேருந்து கேட்கலாம் இல்லை கேட்வேலருந்து கேட்கலாம் பிரிட்ஜுக்கும் ஸ்விட்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸு இதை பேஸ் பண்ணி வந்து கேட்கலாம் ஸோ நம்மளோட கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க கொஷின் வந்து ரெண்டுமே ஆன்சர் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வரும் அந்த இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போதே நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணும்போது கரெக்டான அப்ராப்ரியேட் ஆன்சர் வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஓஎஸ்ஐ மாடல் ஸோ இது வந்து நம்மளுடைய சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிபி ஐபி மாடல் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்மளுடைய பிஜிடிஆர்பி சிலபஸில் நம்மளுக்கு டிசிபிஐபி மாடல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க மேம் அப்படின்னா நம்ம டிசிபிஐபி மாடல் மட்டும் படித்தா போதும் இல்லை ஏன் ஓ ஓஎஸ்ஐ மாடல் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸோ ஓஎஸ்ஐ மாடல் வந்து உங்களுக்கு மொத்தம் செவன் லேயர்ஸ் இருக்குது டிசிபிஐபி லேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து ந அஞ்சு லேயர் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ரிமைனிங் அந்த ரெண்டு லேயரை பற்றின எலாப்ரேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஐ ஓஎஸ்ஐ மாடலில் தான் வந்து பார்ப்போம் மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து என்னுடைய நெட்ஒர்க்கில் ரெண்டு லேயரை பற்றி வந்து பேசியிருப்பாங்க ஓகேங்களா ரெண்டு மாடல் பற்றி வந்து பேசுவாங்க ஸோ மொட்டோ நார்மலாகவே நம்மளுடைய நெட்ஒர்க்கில் ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிபி ஐபி மாடல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்ஐ மாடல் இல்லைனா ஐஎஸ்ஓ ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் என்னதுங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஓஎஸ்ஐ அப்படிங்கிறது என்னன்னா ஓபன் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து ஒரு மாடல் ஓகேங்களா சோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிசிபி ஐபி அப்படிங்கிறது டிசிபி ஸ்டாண்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட் புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா சோ இந்த மாடல்ல எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய சென்டர் வந்து அனுப்புகிற மெசேஜ் வந்து எப்படி ரிசீவர் சைடு வந்து வியூ பண்ணி பார்க்குறோம் அதுக்கு நடுவில் பேக்ரவுண்டில் எந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறது தான் வந்து இந்த ஓஎஸ்ஐ மாடல் ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம கையில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பை வந்து நம்ம எந்த மோடில் வந்து பார்ப்போம் எந்த லேயரில் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ளிகேஷன் லேயராக தான் நம்ம பார்ப்போம் நம்ம வியூ பண்ணுற நம்மளுடைய மொபைலில் வியூ பண்ணுற இந்த வாட்ஸ்அப் பேஜோ இல்லைன்னா வந்து நீங்கள் ப்ரவுஸ் பண்ணுற ஒரு பேஜ் இல்லைனா ஒரு அப்ளிகேஷன் எல்லாமே வந்து நம்ம விசிபிள் பண்ணுற கண்டென்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறதுல தான் நம்ம வியூ பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயரில் வந்து நம்மளுக்கு நம்ம பார்க்குற மெசேஜை வந்து இப்போ நான் வேறு ஒரு பர்சனுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன்னு வீங்களேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் ஓகேங்களா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணும்போது அது எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எவால்வ் ஆகி எனக்கு செண்டருக்கு வந்து சார் ரிசீவருக்கு வந்து என்னுடைய சென்டிங் சைடில் வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் அனுப்புகிற மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்ளிகேஷனில் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் என்னுடைய அப்ளிகேஷன் ப்ரஸன்டேஷனு அதுக்கடுத்து செஷன் இது மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்மேட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்லேருந்து இன்னொரு லேயர் வந்து வரும்போது எனக்கு ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும் எனக்கு ஹெட்டர் வந்து ஆட் ஆகும் எப்படின்னா டாப் லேயர்லேருந்து பாட்டம் லேயர் வரும்போது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டேட்டா லிங்க் லேயரில் எனக்கு ட்ரைலர் வந்து ஆட் ஆகும்

ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து அதுக்கு கரம ரெல ரெலவெண்ட்டான டேட்டா கம்ப்ரஷன் டிகம்ப்ரெஷன் அதுக்கப்புறமேட்டு என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் அதுக்கப்புறமேட்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ட்ராஸ் ஆகி வரும் க்ராஸ் ஆகி வரும்போது ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் அனுப்புகிற மெசேஜ் வந்து என்ன மாதிரியான மோடில் வந்து அனுப்பணும் நீங்கள் வந்து யூடிபியில் அனுப்பணுமா இல்லை வந்து டிசிபிலாம் அனுப்பணுமா எந்த மாதிரி வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மெத்தனாலஜி வந்து நம்ம சூஸ் பண்ணோம் இன்கேஸ் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து எனக்கு ரே ரிலையபுளாக வேண்டாம் ஆனால் ஃபாஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகணும் இடையில வந்து என்னுடைய டேட்டா வந்து டிஸ்ட்ராய் ஆச்சுனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து இந்த யூடிபி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுவோம் யூடிபி அப்படின்னா அ டேடாகிராம் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை எனக்கு வந்து நான் அனுப்புகிற டேட்டா வந்து ரிலேபிளாக இருக்கணும் கனெக்ஷன் ஓரியன்டாக இருக்கணும் மாதிரி எனக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்து வேணும் அப்படிங்கும்போது நம்ம டிசிபி அப்படிங்கிற இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணுவோம் இந்த லேயரை பற்றின ஓவர்வியூ மட்டும்தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஒவ்வொரு லேயருக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இருக்குது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான மற்ற வந்து அவங்க சென்ட் பண்ணுறாங்க எப்படி சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒவ்வொரு லேயர் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபர்தர் கிளாஸஸில் வந்து நான் இனிமேல் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் இப்போ நான் ஒரு வீ மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்ஒர்க் லேயர் நெட்ஒர்க் லேயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி நெட்ஒர்க் லேயரில் யூஸ் பண்ணுற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் டிவைஸ் வந்து ரவுட்டர்னு சொல்லி பார்த்தோம் அப்போ இந்த ரவுட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இட் ரவுட்டிங் டேபிள் வந்து இருக்கும் அந்த ரவுட்டிங் டேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து மேபி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா எந்த மாதிரியான தோ என்ன சொல்கிறதுங்க எந்த மாதிரியான டைப் ஆஃப் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா என்னென்ன டைப் ஆஃப் நெட்ஒர்க் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சு மூணு டைப் ஆஃப் நெட்ஒர்க் இல்லைங்களா ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து நம்மளுடைய நெட்வொர்க் வந்து மூணாக வந்து பிரிச்சுருப்பாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேன் ஒன்று மேன் ஒன்று அடுத்தது வந்து வேனு ஓகேங்களா ஸோ அப்போ எனக்கு என்னுடைய மெசேஜ் வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்குள்ளே நான் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் மூலிமா அனுப்புகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நெட்ஒர்க்கிங் டேபிள் வந்து ரூட்டிங் டேபிள் வந்து இருக்கும் இல்லை நான் வந்து மெட்ரோபாலிட்டிகன் ஏரியா நெட்வர்க்குள்ளே நான் ரேஞ்சஸ்க்குள்ளே வரேன் ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு நான் அனுப்புகிறேன் அப்படிங்கும்போது அதனுடைய நெட்ஒர்க்கோட ரேஞ்சஸ் வந்து மாறும் அப்போ அங்கே நம்ம எந்த மாதிரியான ரவுட்டிங் டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இன் கேஸ் நம்மளுடைய நெட்ஒர்க் வந்து ஏரியா நெட்ஒர்க்காக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரூட்டிங் யூஸ் பண்ண மாட்டோம் கேட்வே வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த அதுக்கு அந்த கேட்வே வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகும்னா சின்ன சின்ன ரூட்டிங் ரூட்டிங் மூலிமா கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகிதான் கேட்வே வந்து கனெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த நெட்வொர்க்குக்கு தகுந்த மாதிரி இந்த ரூட்டிங் டேபிள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் டைனமிக்காக வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லிங்க்கு இந்த டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா இது வரைக்கும் நம்மளுக்கு செஷன் லேயர் வரைக்கும் நம்மளுக்கு டேட்டாவாக இருந்தது இது கீழே நெட்வொர்க் லேயருக்கு வரும்போது எனக்கு என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்ஸாக மாறும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து லிங்க் லேயருக்கு வரும்போது எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு பேக்கெட்ஸாக நான் அனுப்புகிற அந்த இமேஜ் ஃபைல் வந்து எனக்கு இங்கே இந்த இடத்துல அப்ளிகேஷன் ப்ரஸன்டேஷன் செஷன் டிரான்ஸ்போர்ட் லேயர் வரைக்குமே எனக்கு என்னவா இருக்கும்னா டேட்டாவாக இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது நெட்ஒர்க் லேயருக்கு வரும்போது எனக்கு என்னவா மாறும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸாக மாறும் இதுக்கு அடுத்தது லிங்க் லேயருக்கு வரும்போது இதுவே வந்து எனக்கு என்னவாக மாறும்னா ஃப்ரேம்ஸாக மாறும் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து அகைன் என்னுடைய ஃபிசிக்கல் லேயருக்கு வரும்போது பிட்ஸாக வந்து மாறும் ஓகேங்களா பிட்ஸாக வந்து வந்து நம்மளுக்கே தெரியும் இந்த இந்த இடத்துல வந்து ஜீரோ அண்ட் ஒன்ஸாக வந்து இருக்கும் ஓகேங்களா இதுக்கு இன்டர்மீடியட்டா வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ எதுக்கோசரம் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் இல்லையா பிட் ரேட்டு பாண்ட் ரேட்டு நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்ஸ் அனலாக் டேட்டாவா இல்லை டிஜிட்டல் டேட்டாவா அடுத்து நான் வாய்ஸ் கம்யூனிகேஷனாக வாய்ஸ் கம்யூனிகேஷனா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு என்னுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அகைன் என்னுடைய ரிசீவர் சைடில் இருக்கிற ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் லேயருக்கு வந்து எனக்கு மூவ் ஆகும் இந்த ஃபிசிக்கல் லேயர்லேருந்து மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் லேயரில் இருக்கிற பிட்ஸு ஃப்ரெய்ன்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரெய்ன்ஸ் வந்து பேக்கெட்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பேக்கெட்ஸ் வந்து டேட்டாவாக வந்து எனக்கு மேலே இருக்கிற அப்பர் லேயருக்கு வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா செவன் லேயர்ஸ் வந்து இருக்குது இந்த செவன் லேயர்ஸை வந்து ரெண்டு கேட்டகரியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க ஒரு லேயர் அப்பர் லேயரில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்பர் லேயரில் இருக்கிற இந்த மூணு லேயரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர் சப்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் யூசர் சப்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா இதை என்னன்னு சொல்லலான்னா சாஃப்ட்வேர் லேயர் சாஃப்ட்வேர் லேயர் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது இந்த கீழே இருக்கிற நெட்வொர்க் லேயர் லிங்க் லேயர் இந்த ஃபிசிக்கல் லேயர் இந்த மூணத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் லேயர் இது வந்து ஹார்ட்வேர் பிளஸ் சாஃப்ட்வேர் இதனுடைய காம்பினேஷனாக தான் இருக்கும் ஜென்ரலாக இதை வந்து ஹார்ட்வேர் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா நெட்ஒர்க் சப்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ இன்பிடிவீனில் இருக்க இந்த ட்ரான்ஸ்போர்ட் லேயரை நம்ம எந்த லேயருக்குள்ளே ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து ஹார்ட் ஆஃப் த ஹையஸ்ஓஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா இதுதான் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு மெர்ச் பண்ணுறது எதுலிருந்து உங்களுடைய அப்பர் இருந்து லோவர் லேயருக்கு மெர்ச் பண்ணுறது இந்த ட்ரான்ஸ்போர்ட் லேயர் இது மூலியமாக தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே போகும் நம்மளுக்கு சென்டரில் வந்து ரிசீவருக்கு போகும் ஓகேவா இதுதான் வந்து நம்ம ஹார்ட் ஆஃப் த லேயர் ஹார்ட் ஆஃப் த லேயர் அப்படின்னு சொல்லிட்டு எதுன்னு சொல்லி கேட்கலாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்போ இந்த ஐஎஸ்ஓ ஓஎஸ்ஐ லேயரை வந்து நம்ம மாடலை வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருந்து கேரண்டியாக ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அடிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் லேயரில் எனக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது இல்லைங்களா இன்ஃபர்மேஷன் ஸோ எந்த மாதிரியான மோட்ல வந்து அது போகும் எந்த மாதிரியான டிவைசஸை வந்து இது யூஸ் பண்ணுது ஸோ இட் இஸ் வயர்டு கனெக்ஷன் ஆர் வயர்லெஸ் கனெக்ஷன் ஸோ வயர்டாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த மாதிரியான வயரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கைடட் மீடியாவா இல்லை அன்கைடட் மீடியாவா அப்போ கைடட் மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்னா ட்விஸ்டட் பேர் வந்து இருக்கும் இருக்கும்ஸ்கள் கேபிள் வந்து இருக்கும் அன்கைடட் மீடியான்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதே வந்து எனக்கு வயர்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து அதில் என்னெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வயர்லஸ்ஸாகும் போது நான் ப்ளூடூத் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா இல்லை வைஃபை வந்து நான் யூஸ் பண்ணுறேனா இல்லை அப்படின்னா நான் வந்து இன்ஃப்ரேட் வேவ்ஸாக வந்து என்னோட இன்ஃபர்மேஷனை வந்து நான் அனுப்புறேனா அப்படிங்கிறது வந்து பார்க்குறது தான் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணும் ஓகேங்களா அப்போ இந்த ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறத எடுக்கும்போது தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா ட்ரான்ஸ்மிஷன் ரேட்டு ட்ரான்ஸ்மிஷன் ரோடு பிட் ரேட்டு பாண்ட் ரேட்டு அதுக்கப்புறமேட்டு சிக்னல்ஸு அந்த சிக்னல்ஸ்லாம் அனலாக் சிக்னல் டிஜிட்டல் சிக்னல் இதெல்லாம் வந்து எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுது ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸர் டி மல்டிப்ளக்சர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க மல்டிப்ளெக்ஸர் அப்படிங்கிறது நம்மளுடைய அனலாக் டேட்டாவை டிஜிட்டல் டேட்டாவாக வந்து கன்வெர்ட் பண்ணும் ஃபேமஸ் டி மல்டிப்ளக்ஸாங்கிறது நம்மளுடைய நம்மளுக்கு வந்திருக்க டிஜிட்டல் டேட்டாவை அன்லாக் டேட்டாவாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி வந்து நடக்குது இந்த ஃபிசிக்கல் ஒவ்வொரு லேயருக்குன்னு சொல்லிட்டு சம் பர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்னென்ன எதெல்லாம் வந்து எந்தெந்த லேயர்ல அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக இதில் இருந்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் லேயர் ரிலே ரிலேட்டடாகவும் அந்த ஃபிசிக்க ஃபிசிக்கல் லேயரில் என்னென்னலாம் வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணுவோம் ஸோ எந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல என்ன என்ன மாதிரியான ரெப்ரஸன்டேஷன் வந்து நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட்